காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இருக்கின்ற மாண்புமிகு கவர்னர் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களையும், மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களையும், பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா இளையராஜா அவர்களையும், மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும், இந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் திரு சுதீர் ஜெயின் அவர்களையும், சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் திரு காமக்கோடி அவர்களையும், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும், இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆதினங்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்று, காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும், காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. அந்த பந்தம் ஆண்டாண்டுகளுக்கு முந்தைய பந்தம். அந்த பந்தம் நாம் ஆண்டுகள்ல கணக்கிட முடியாத ஒரு பந்தம். பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அதிவீர ராமபாண்டியன் காசிக்கு யாத்திரையாக வந்தார்கள். அவர் இங்கு திரும்பி சென்ற பிறகு தென்காசியில மிகப்பெரிய ஒரு சிவாலயத்தை நிறுவினார்கள். அதே போல அவர்களுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய சிவகாசியில ஆலயத்தை நிர்வாகித்தார்கள். ஸ்கந்த புராணத்தின் தமிழ் பாடல்களாக காசி காண்டம் அவர்கள் எழுதி காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய உறவை இந்த நிகழ்ச்சியில் இந்த பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் விதமாக நாம் வாரணாசி, நாம் வழக்கத்துல சொல்லுவோம், நம்மளுடைய ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கு வருவோம், காசியிலிருந்து ராமேஸ்வரம் வருவது, இப்படி ஒரு மிகப்பெரிய அந்த ஒரே பாரதம், உன்னத பாரதம், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அருமையான தமிழ்நாடு கலாச்சாரம் மட்டுமின்றி ஒரு கல்வியினுடைய மிகப்பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனம் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இங்கே இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டினுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு இந்த எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு, எங்களுடைய பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர், பெண் அடிமையை எதிர்த்தவர், பெண் சுதந்திரத்தை பாடுபட்டவர், அவருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு இயற்கையை கொடுத்து நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும், தமிழ்நாட்டின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை சொல்வதோடு இந்த ஒரே பாரதம், உன்னத பாரதம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரம் புடவைகள், பனாரசினுடைய புடவைகள் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பெரியவர்களே, ஒரு மாதம் கார்த்திகை மாதம் இந்த நிகழ்ச்சியானது முழுவதும் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த நிகழ்ச்சியில வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வரக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.